ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் எண்ணெய் பார்த்தீங்கன்னா டான்சர்ட் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அண்ணா யூனிவர்சிட்டி நடத்திய டான்சர்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணி எக்ஸாமும் வந்து எதிர்ப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க ஒன்று ரெண்டாம் தேதியில இருந்து பார்த்திங்கனா கொஞ்சம் சர்வர் இஷ்யூவால் ரிசல்ட் வந்து சரியாக ஓப்பன் ஆகலை பட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதேமாதிரி நம்ம வந்து வீடியோ வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் மார்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரிசல்ட்டுக்கான மார்க் லிஸ்ட்டை நீங்கள் இந்த வெப்சைட் மூலமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க ஸோ ஏப்ரல் எட்டாம் தேதி நீங்க அந்த வெப்சைட் விசிட் பண்ணி உங்களுக்கான ஷீட்டை நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தா எப்படி இந்த டான்சல் ரிசல்ட் வந்து பார்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கூட போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூகுள் சர்ச் ஆக மாங்க அதில் போயிட்டு டேன் செட் அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க ஓகே இதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஹோம்னு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் பண்ணால் போதும் அண்ணா நிஷருக்கான அபிஷியல் வெப்சைட் போயிடும் இதில் கார்னர் இருக்கு பாருங்க டேன்சன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரிசல்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணா போடும் டேன்சனுக்கான வெப்சைட் வந்து போய்டும் இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க செகண்டா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண போதும் இதில் போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ர பண்ணி லாக்இன் பண்ணால் போகுது உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின் கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மருந்துச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா பாஸ்வேர்டு வந்து ரிடரை வந்து பண்ணிக்கலாம் ஓகே கேள் இருக்க கேப்ச்சா வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் கொடுத்தா போதும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் ரிசல்ட் இது வந்து பார்த்திங்கனா கார்னரில் உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன உங்கள் ஜெண்டர் என்ன கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நெட் நீடி நேஷனாலிட்டி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான எக்ஸாம் வந்து எதுங்களோ அந்த எக்ஸாமுக்கான இது கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து எந்த சப்ஜெக்ட் சாய்ஸ் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் சிக்னேச்சர் இருக்கும் ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான் சேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இதான் உங்களுக்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் எம்சிஏ எம்பிஏ ஏதுன்னா அதுக்கான நேராக வந்து மார்க் வந்துருக்கும் <mark> இப்போ <mark> வந்து <mark> பார்த்தீங்கன்னா <mark> எம்இ <mark> ஏதுன்றதுக்காக எம்இக்கு நேராக வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் ஸ்கோர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மார்க் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தினா எழுபத்தெட்டு புள்ளி மூணு மூணு நாலு பர்சன்டேஜ் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியேன்ற மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்இ ஓவரால் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ஆக்சுவல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தினா எழுபத்தி ஏழு புள்ளி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வந்து மாறுது ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பேடுன்னு வந்து பார்த்திங்கனா ஸோ சம் நம்பர்ஸ் வந்துருக்கு ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்து கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக அனுப்ப மாட்டோம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ எம் டெக் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா இவனுடைய ஓவரால் ஸ்கோர் தான் வந்து பார்த்தா மெரிட் லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்கோர் கார்டு வில் பி ரிலீஸ் ரான் ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கனா ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி அது வந்து இந்த ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இது நீங்கள் வந்து பார்த்தா ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தான் ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கான ஸ்கோர் கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் ஷீட்டை நீங்கள் இதே வெப்சைட்லேயே வந்து ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போடுவோம் எப்படி வந்து மார்க்ஷீட் டெவலப் பண்ணுது அப்படி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதே வெப்சைட் தான் டேரக்ட்டாக நீங்கள் வந்து ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாகவே உங்களுடைய லாகின் பண்ணவே போதும் உங்களுக்கான மார்க்ஷீட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான காலேஜை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்